ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ஸ்விம்மரில் எபிசோட் நம்பர் 4 தமிழை பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோட லேப்டாப்பில் அந்த மெயிலை பார்த்ததுக்கப்புறமா இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. பழைய விஷயம்தான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்மளோட செகண்ட் ஹீரோட ரூமுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த மெயிலை செகண்ட் ஹீரோக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த மெயிலை பார்த்தது செகண்ட் ஹீரோ கிடையாது, நம்ம ஹீரோ தான் அந்த மெயிலை பார்த்துருக்காங்க. மெயிலை பார்த்தோன்னே அதை ரீட் பண்ணுறாங்க. அதில் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் இப்போ தனியா இருக்கேன், இந்த உலகமே என்ன தனியா விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதின மாதிரி இருக்கும். அதை படிச்ச உடனே நம்ம ஹீரோ வந்து, ஓ சோ ஸ்வீட், இந்த மாதிரி ஒரு மெசேஜை என்னால ரீட் பண்ணவே முடியலையே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்புற மாதிரியே இருக்கு, செகண்ட் ஹீரோக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, அப்புறம் எப்படி இந்த மெசேஜ் வந்திருக்கும், கண்டிப்பா இது ஒரு ஸ்பேமா தான் இருக்கும், அதனால நானே இதுக்கு ரிப்ளை பண்ண போறேன், இதை செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல போறது கிடையாது, ஏன்னா எனக்கே இந்த மாதிரி நிறைய மெயில்ஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அதுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட அப்பா விட்டுட்டு போனா என்ன, நான் உன் கூட இருக்கேன், அப்படி இப்படின்னு ரொம்ப பாசமா மெயில் எல்லாத்தையும் அனுப்பினது யாரு, நம்ம ஹீரோ தான். அதை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ அனுப்பினதா தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கரெக்டா நம்மளோட செகண்ட் ஹீரோ உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து லேப்டாப்பை மூடிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹீரோ வந்து, நீ ஏதோ பண்ணிருக்க என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, இல்லை எதுவும் இல்லை, நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல், நான் உனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், நான் இருக்கிறதுனால தான் உனக்கு நல்லது நடக்குது, உனக்கு டைம் வேஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாங்க. நான் அன்னைக்கு அவன்கிட்ட கார்டியன் ஏஞ்சல்னு சொன்னேன், ஆனா நான் அவனோட முதுகுல குத்தி இருந்திருக்கேன், அது எனக்கு தெரியாமலே நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. நீ மட்டும் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணலன்னா நான் வந்து உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பாக்குறாங்க. ஐயோ, நான் தான் ஹீரோயினுக்கு ஹோப்லாம் கொடுத்தேன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னா, செகண்ட் ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க கார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயங்கள், ஹீரோயினோட அப்பா இறந்த விஷயம் கூட நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு தெரியவே செய்யாது. சோ அதை ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோட அப்பாவே, நீ வந்து ஹீரோயின் பக்கத்துல போக கூடாது, அப்படி போனா அவதான் கஷ்டப்படுவா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையாவே ஹீரோயினை எதுக்காக இவங்க பிரேக்அப் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இப்பவுமே நமக்கு தெரியாம தான் இருக்கு. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோ ரூமுக்கு வராங்க. அது நம்ம ஹீரோ பாத்துட்டாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டலாம் இருக்காங்க. அதனால ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இப்போ கிடையாது, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம், இப்போ எனக்கு மூட் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோ இப்பவே ரொம்ப ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு புரியுது. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. கோச் கேக்குறாங்க, செகண்ட் ஹீரோ எங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இப்ப வரமாட்டான், அவன் ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து நம்ம செகண்ட் ஹீரோ ஓடி வராங்க. நான் வந்துட்டேன் கோச் அப்படின்னு சொல்றாங்க. கோச் கேக்குறாங்க, அவனோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, இல்ல நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோச் கத்துறாங்க, அப்புறம் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க, அங்க போ அங்க போய் நின்னு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோவும் ட்ரைனிங்க்கு போறாங்க. அதுக்கப்புறமா ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எதுக்காக 1 ஏஜ் ட்ரைன் பண்ணிக்கிற, கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல நிக்கக்கூடிய அந்த காமெடி ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, கண்டிப்பா நான் அதுக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளோட ஹீரோ வந்து காலால காமெடி ஸ்விம்மரை எட்டி உதைக்கிறாங்க. கோச்சங்க, ஏய் ஒழுங்கா ட்ரைன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்படி இங்க நடந்துட்டு இருக்கும் போதே செகண்ட் ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே போயிட்டு செகண்ட் ஹீரோவை தூக்குறாங்க. ஆனா செகண்ட் ஹீரோ மயக்கத்திலே இருக்கிறாங்க. இதனால இவங்களை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, இதுவரை டிப்ரெஷன்ல வந்த மயக்கம் தான், வேற எதுவும் கிடையாது, அவன் சீக்கிரமாவே எழும்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச்சும், சரி ஓகே, அப்ப அவனை நீங்களே பாத்துக்கோங்க, அவனோட உடம்ப மட்டும் சரியாக்கி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட செகண்ட் ஹீரோ முழிச்சுட்டாங்க. ஏன்டா முழிச்சோன்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிசியோதெரபி பண்றேன் அப்படின்ற பேர்ல கை கால் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு முதுகுல கை வச்சு அழுத்தி அழுத்தி பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கே உசு 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 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பயமா இருக்கு. பக்கத்துல இருக்க கோச்சுமே கொஞ்சம் அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ வலியில அலறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால தாங்கவே முடியலையா. அப்ப கோச் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற, அவன் ஒன்னும் செத்து போகலாம், உயிரோடு தான் இருக்கான், நீ அடக்கிவாசி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோட அக்காவை அவங்களோட அப்பா வந்து ரிசார்ட்ட பாக்குறதுக்காக அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க இன்னைக்குதான் வந்து ஜாயின் பண்ண வராங்க. ரிசார்ட்டோட பிரசிடண்டா அவங்க பதவி ஏத்திருப்பாங்க. அவங்கள வெல்கம் பண்றதுக்காக எல்லா ஸ்டாஃப்மே அங்க நிப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, நீங்க எல்லாருமே என்ன வந்து வெல்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நான் ரொம்ப எளிமையான பொண்ணு, அதனால நீங்க எல்லாருமே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் என்ன வெல்கம் பண்ணதுக்கு தேங்க்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ள போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அப்படின்ற போர்டை கையில எடுத்து வச்சுட்டு, இந்த போர்டுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா இதை வந்து நீயே வச்சுக்கோ தம்பி, எனக்கு தேவையானது நம்மளோட ஃபேமிலியோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எனக்கு தான் தேவை, அது எல்லாமே என் கையில கண்டிப்பா வரும் அப்படின்னு வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி இவங்க இந்த சீரீஸோட வில்லி கிடையாது, நீங்க இவங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோவை தேடி ஸ்விம்மிங் பூலுக்கு அவங்களோட அக்கா வராங்க. அங்க செகண்ட் ஹீரோ இல்லாத உடனே அங்க இருக்கக்கூடிய காமெடி ஆக்டர் கிட்ட போயிட்டு, என்னோட தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த காமெடி ஸ்விம்மர் சொல்றாங்க, அவன் தான் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டானே, அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே எப்படி அவன் மயக்க போட்டு விழுந்தா, என்ன நடந்துச்சு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க ஓடி போறாங்க. தம்பி தம்பி உனக்கு என்னாச்சு, உனக்கு எப்படி அடிபடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் படுத்து கிடக்குறாங்க. அவங்கள தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்காங்க. அங்க படுத்து கிடக்கிறது யாரு தெரியுமா, கோச் தான் படுத்து கிடந்துட்டு இருக்காங்க. உடனே கோச்சோட மேல மூடி இருந்த துணியை அப்படியே எடுத்து பாக்குறாங்களா. கோச்ச பார்த்து நீங்க என்ன பண்றீங்க என்னோட தம்பிக்கு பதிலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம கோச் அப்படியே எழுந்திருச்சு, நீ யாரு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க டக்குன்னு கட் ஆயிடுது. நம்ம ஹீரோ இப்போ நம்ம தான் அந்த மெயில் அனுப்புறோம் அப்படின்ற விஷயத்த செகண்ட் ஹீரோ கிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன கொன்னே போட்டுடுவான். அதனால இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பிளாஷ்பேக்ல போயிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து நீ தான் அனுப்பினியா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹீரோ பலார் பலார் பலார்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சாரி அப்படின்னு சொல்றாடி மறுபடியும் பலார் பலார் பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் அவகிட்ட சொல்லவே மாட்டேன், அவ ரீசனே இல்லாம அடிப்பா, அவகிட்ட மட்டும் சொல்லிட்டு என்னால அடி வாங்க முடியாது, கண்டிப்பா இதுக்கு இனியொரு வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, லெட்டர் எழுதி ஹீரோயினோட வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுடலாம் அப்படின்ற முடிவு பண்றாங்க. அதனால லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட அங்கிள் ஜெயில இருக்காங்க, அவங்கள கண்டிப்பா நம்ம வெளியில கொண்டு வரணும், அதுக்கு லாயர் தேவை, லாயருக்கு காசு கொடுக்கணும், நம்ம கிட்ட காசு இல்ல, அதனால செகண்ட் ஹீரோ கண்டிப்பா மீட் பண்ணணும், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் பண்ணுவான், அவன் ஆல்ரெடி நமக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி இருந்தான், அதனால அவனை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஹீரோ கூட பிரேக்அப் பண்ணிட்டாங்களா, சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னு, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவங்க எழுதின லெட்டரை போஸ்ட் பண்றதுக்காக கையில லெட்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் உள்ள இருந்து அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க, ஏன்னா ஹீரோயின் பாத்திர கூடாதுல்ல. அதனாலதான் வெளியில வரக்கூடிய நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோட பைக்கை பார்த்துட்டு இந்த பைக் வந்து அவரோட பைக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாரும் இல்லாத உடனே அந்த பைக்கை உத உதன்னு உதச்சிட்டு ஸ்பீட சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு என்னமோ அவங்களையே அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா இறங்கி கீழே வந்து பைக்ல ஹீரோயின் எங்கெல்லாம் அடிச்சாங்களோ அங்கெல்லாம் தடவி கொடுத்து இருக்காங்க, ஏன்னா ஹீரோயின் அடிச்சிட்டாங்களாம், இவங்க தடவி கொடுக்குறாங்களாம், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு யாரும் பார்க்காத நேரத்துல போஸ்ட்ல போட்டு விட்டுடுறாங்க. ஹீரோயின் பைக் உதச்சாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோ அந்த போஸ்ட் பாக்ஸ் நாலஞ்சு உத விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா லாயருக்கு கொடுக்க காசு வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோயின் வந்து லோன் எடுக்கிறதுக்காக பேங்க்கு வந்திருக்காங்க. ஆனா பேங்க் வந்து நம்ம ஹீரோயினோட லோன் ரிக்வஸ்ட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனால சோகமா நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கிளோட பையன் கால் பண்ணி அம்மா வீட்டுல இல்ல எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேச அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பதட்டமா அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா கூலா என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் செகண்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக அவங்களோட ரிசார்ட்க்கு வந்திருக்கேன், வேற எங்கேயும் போல, என்ன நினைச்சு பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே பதட்டமாயிடுறாங்க, அம்மா அங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இல்ல நான் ரிசார்ட் முன்னாடி தான் இருக்கேன், அதனால நான் பாத்துட்டு வந்துட்டேன்னு போனை கட் பண்ணிடுவாங்க. இப்ப ரிசார்ட் குள்ள போயிட்டு நான் ஹீரோயினோட அம்மான்னு சொல்லுங்க, அவனுக்கு தெரியும், அவன் என்ன பாக்குறதுக்காக உடனே ஓகே சொல்லிடுவான் அப்படின்னு செகண்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப ரிசார்ட்க்கு தான் வராங்க, யோசிச்சுக்கிட்டே வராங்க, ஹீரோயின் அந்த லெட்டரை பாத்துருப்பாளா, அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றது தெரியாதே, கண்டிப்பா அதை பார்த்துட்டு என்ன உண்டு இல்லன்னு பண்ணிட போறா, அதை இப்ப ரீட் பண்ணிருப்பாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கோபமா அங்க வர மாதிரி இருக்கு, ஏன்னா அவங்க அம்மாவை தேடி அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நினைச்சுப்பாங்க, அவங்க அந்த லெட்டரை படிச்சுட்டு தான் இப்படி கோபமா வந்துட்டு நினைச்சுப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு ஹீரோயின் ஹீரோட பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்கு வந்தியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பி காமிக்கிறாங்க, அதாவது அடிக்க போறாங்க அப்படின்னு கன்னத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கு வந்தியோ அதை பண்ணு அப்படின்னு மறுபடியும் கன்னத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது,
ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள விஷயம், நம்ம ரெண்டு பேரே பர்சனலா பேசி தீர்த்துக்கலாமே, இதுல எதுக்காக நீ செகண்ட் ஹீரோ இன்வால்வ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன லூசுத்தனமா பேசாத, இப்போ உடனே நீ செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு செகண்ட் ஹீரோக்கு கால் பண்றாங்க. செகண்ட் ஹீரோ கால் அட்டன் பண்ண உடனே நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோயின் கையில இருந்த போனை பிடுங்கிக்கிறாங்க. எங்க அம்மா உன்ன வந்து பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே மொபைல பார்த்துட்டு இது ஹீரோவோட போனாச்சு, இதுல எதுக்காக அவ பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹலோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் கேக்குறாங்க எங்க அம்மா உன்ன வந்து பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் போனை கட் பண்ணி ஹீரோ கையில கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்ப நீ என்ன பாக்குறதுக்காக வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினோட பின்னாடியே போயிட்டு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போறாங்க. அவங்க அம்மா வந்து செடி கொடியை பார்த்துட்டு இருக்கதை பாக்குறாங்க. உடனே ஓடி போயிட்டு அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. பின்னாடி நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க இந்த செடியை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், இந்த செடி ரொம்ப அழகா இருந்துச்சு அதனாலதான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்து இல்லம்மா பரவாயில்ல நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு வராங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் என்னோட அசிஸ்டன்ட்மா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அசிஸ்டண்டா அப்படின்னு அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆமா இவன் என்னோட அசிஸ்டன்ட், நான் தான் இவனுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கூட்டிட்டு உடனே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இவளுக்கு நான் அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ வில்லி இருக்கால அவ பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ரெசார்ட்க்கு ஷூட்டிங்காக வந்திருக்கா. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த காமெடி ஸ்விம்மர் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பாரு பாரு ஆக்டர் வந்திருக்காங்க, இவங்க ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி வில்லிய தெரியுமே, அதனால சரி இருக்கட்டும் அவ ஷூட்டிங் பண்றா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த டைம்ல கரெக்டா வில்லி நம்ம ஹீரோவை நோட் பண்றா. அதனால ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு பேசுறா, நீ இங்கதான் இருக்கியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் இங்கதான் ஷூட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோ சொல்றாங்க அப்படியா உன்னோட வேலையை நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லி என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோடியூஸ் பண்றா. என்ன பத்தி ஒரு பையன் கூட காசிப் வந்துட்டு இருந்தல அந்த பையன் இவன் தான் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோடியூஸ் பண்றா. உடனே நம்ம ஹீரோ அவ பிடிச்சிருந்த கையை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டு உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, வேற எதுவும் என்ன பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி போகும்போது அங்க ரிப்போர்ட்டர் வந்துடுறான். அவன் வந்த உடனேயே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது, எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா என்ன, ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை மிஸ் பண்ணிட்டேனா, எனக்கு அது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி போகும்போது பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா வில்லி வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னா. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க நீ தர வேண்டியதை இன்னும் தரலையே, அந்த வீடியோக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவுக்கு வந்து ஒருவேளை இவதான் அந்த வீடியோக்கு காரணமா இருக்குமோ அப்படின்ற டவுட் வருது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு விளையாடின மாதிரி கால் வச்சு தண்ணிக்குள்ள விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப கோச் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நீ விளையாடினது போதும் பிராக்டிஸ்க்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ எழுந்துருச்சு பிராக்டிஸ் பண்ண போவாங்கன்னு நம்மளும் நினைப்போம். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வெளியில போயிடுறாங்க. இப்போ கோச் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்மளோட செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து பாரு அவனை பாரு எப்படி போறான்னு பாரு, நான் வேணா நீ எனக்கு கொடுத்த காசுல பாதியே திருப்பி தந்துடுறேன், அவனை நீ வெளியில அனுப்பிடு மொத்தமா அப்படின்னு சொல்றாங்க. வேற எல்லாரும் நாங்க ஸ்விம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதனால ட்ரைனர் அமைதி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வில்லிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்களோட போட்டோஷூட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. போட்டோஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வில்லி ஒரு இடத்துல வந்து உட்கார்றா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ என்ன பார்த்து வீடியோ உடனே தரணும் அப்படின்னு மெசேஜ் வருது. அதுக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு வில்லி ரிப்ளை பண்ணிட்டு அதே இடத்துக்கு அவ போறா. ரூம்குள்ள போனதுமே ஒரு ஆள் திரும்பி நிக்கிறாங்க. அவங்க கிட்ட வில்லி பேச ஆரம்பிக்கிறான், என்ன ரிப்போர்ட்டர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது மட்டும் ஹீரோவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், நான் தான் உங்களுக்கு வீடியோ தரேன் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆள் திரும்பி பாக்குறாங்க, யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோடனே வில்லி செம ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மெசேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அந்த மெசேஜ் அனுப்புறது நான் தான், எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒன்னே ரிப்போர்ட்டரை சேர்த்து வச்சு பார்த்தப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அது நீயா தான் இருக்கும்னு நான் 1% கூட டவுட் வரவே இல்லை. உன்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா எனக்கு டவுட் வந்துச்சு, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு நீ தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்க அப்படின்னு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற, எதுக்காக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வில்லி சொல்றா உனக்கு தான் ரிப்போர்ட்டரை பத்தி தெரியல, அவர் என் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னா என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு
ப்ரெஸ்ல எழுதிடுவேன் அப்படின்னு என்னை பத்தி மிரட்டினாரு. அதனாலதான் நான் பயந்துகிட்ட ஒன்ன பத்தின விஷயத்த கொஞ்சமா அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் அதை பெருசா எடுத்துப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல ஹனி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவுக்கு செம கோவம் வந்துருது. போதும், நிறுத்த, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போறாங்க. உடனே வில்லி என்ன பண்றா அப்படின்னா நீல் டவுன் போட்டுட்டு, ஹனி என்னை விட்டு போயிடாத, என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து வில்லி கிட்ட சொல்றாங்க, உன்னோட முகத்துல இருக்கக்கூடிய அழக மட்டும் நீ பாக்காத, உன்னோட தன்மானத்தையும் நீ கொஞ்சமாவது கேர் பண்ணி எடுத்துக்கோ. இந்த மாதிரி நீல் டவுன் போட்டு ஒரு பயமுறாடி நிக்கிறது ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. ஒரு பொண்ணா தன்னம்பிக்கையா நடந்துக்கணும் ஃபர்ஸ்ட், அது உனக்கு கிடையவே செய்யாது. ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க, அதனால ஃபர்ஸ்ட் உன்னை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஹனி கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வில்லி அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறா. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ கோச் வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஒன்லி நீ அவனை சூஸ் பண்ணு இல்லனா என்ன சூஸ் பண்ணு, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் இருக்கணும், நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோக்கு தர்ம சங்கடமா போயிடுது, என்ன சொல்றதுன்னு அப்படின்னு தெரியாம இருக்காங்க. அப்போ கோச் சொல்றாங்க, எனக்கு புரியுது உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் நீ அவனை விட மாட்டேங்கிற அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஆமா என்கிட்ட இல்லாத ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு, அதனால நான் அவனை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோச் வந்து, சரி ஓகே எனக்கு புரியுது புரியுது, எல்லாம் நல்லதுக்கு தான், ஆனா அவன் நம்ம டீம் இருக்கணும்ல. கோச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ ஒரு பைத்தியக்கார பொண்ணு, இவளை உனக்கு தெரியுமா, இவ ஒரு பைத்தியக்கார பொண்ணு அப்படின்னு தம்பிக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோட அக்கா வந்து செகண்ட் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, இவன் கூட எல்லாம் சேராதா, இவனை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அதுல உட்காருறாங்க. செகண்ட் ஹீரோ செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க, நீ இன்னைக்கு தானே வந்து ஜாயின் பண்ணிருக்க, எப்படி இருக்கும் உன்னோட நாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, எனக்கு நாள் நல்லா தான் போச்சு, நான் உனக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் தரணும்னா சொல்ல, நான் உனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, எனக்கு எதுவும் தேவை கிடையாது, உன்னை வந்து இந்த ரிசார்ட்ட பாக்குறதுக்காக அப்பா அனுப்பிருக்காங்க, அந்த வேலையை மட்டும் நீ ஜாலியா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ இந்த செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, இவங்க நம்ம ஹீரோயினை போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. நான் செகண்ட் ஹீரோட ரெசார்ட்டை ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் வந்து, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோவில இந்த ரெசார்ட்டை பாத்துக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, அவனால பாத்துக்க முடியும், ஆனா அவன் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான்ல, அதனாலதான் ரெசார்ட்டை பாத்துக்கிறதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன அப்பா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து, ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அதோட ரீசன் என்னன்றது உனக்கு தெரியாதுல, அது தெரிஞ்சுக்க உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு செகண்ட் ஹீரோ பார்க்கணும் அப்படின்ற ஆசை துளி கூட இல்ல, அதனால எனக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செகண்ட் ஹீரோட அக்கா, விடுறதா இல்ல, நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை நீ ஃபேஸ் பண்ணணும், இனி ஒரு தடவை செகண்ட் ஹீரோ மீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அந்த ரீசன் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் உன்னால நிம்மதியா அவனை பார்க்க முடியும், இல்லனா உனக்கு அந்த ரீசன் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சு ஒருவேளை அதுக்கு நீ ரீசனா இருப்பியோ அப்படின்னு உனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, இத பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுந்திருச்சு போக போறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோட அக்கா வந்து, ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னா அவங்க பேக்ல இருந்து ஒரு என்வெலப் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு, இதுல வந்து நான் உனக்காக லோன் கொடுக்குறேன், இந்த லோனை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இப்போதைக்கு உனக்கு பண தேவை இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து, ஒரு நிமிஷம் வந்து உட்காரு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் திரும்ப போய் உட்காருறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, நீ இந்த லோனை வந்து சும்மா ஒன்றும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எங்களோட ரிசார்ட்ல வந்து ஒர்க் பண்ண, நீ அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த லோன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிரும், கடன் மாதிரி இதை நீ எடுத்துக்கோ, உன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோ, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ, நான் இதுல லோன் அமௌண்ட்டை வச்சுட்டு போறேன் அப்படின்னு அதுல வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ண தெரியாம அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ணா வெளியில போகக்கூடிய செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வில்லத்தனமா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஹீரோயின் என்ன மட்டும் நீ கீழே டவுன் பண்ணி விட்டுடாத, ஏன்னா நீ ரிசார்ட்டுக்கு வரணும், செகண்ட் ஹீரோவுக்கு பின்னாடியே நீ இருந்துட்டே இருக்கணும், அப்பதான் அந்த ரிசார்ட் மொத்த
மொத்தமா என்னோட கையில வரும். அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா பிசினஸும் என்கிட்ட வரும். அதனால கண்டிப்பா என்ன விட்டுடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு போறாங்களா, இப்ப என்ன பண்ணட்டும், ஹீரோ இன்னும் நிறைய விஷயத்துல நான் தப்பா நினைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மொபைல் விஷயம், வீடியோ விஷயம், ரெண்டாவது இப்ப வந்து அந்த மெயில் மேட்டர், நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஒரு அட்ரஸ் நம்ம ஹீரோ கையில கொடுத்து இது ஹீரோயின் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே அங்க போறாங்க. ரெஸ்டாரண்ட், இனி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இதையும் சாப்பிடு, நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நான் என்ன குப்பு பாக்ஸ் கதா, எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, ரொம்ப சாரி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், எதுக்காக நீ இப்ப எனக்கு சாரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ மேட்டர், ரெண்டாவது மெசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ வந்து செகண்ட் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்ன்றத கூட நம்ம ஹீரோயின் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ ஹீரோவை விட்டு கொடுக்கறது உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நிஜமாவே அவனை விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, நீ வேண்டா எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஏ சும்மா விளையாடுனே விடு அப்படின்னு சொல்றாங்க. நான் கண்டிப்பா செகண்ட் ஹீரோவை பத்தின எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, ஆமா நீ மறந்துதான் தீரணும், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு நீ சொல்லணும், நான் வந்து என்னோட லைஃப்ல உன்னோட நேமை மென்ஷன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும், அதுதான் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆசைதான், ஆனா அந்த மெயில் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட எனக்கு நல்ல நல்ல மெமரிஸ் இருந்துச்சு, அதனால எப்ப எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் தேவையோ அப்ப அதை யோசிச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், ஆனா அதுக்கப்புறமா அவனை பத்தி எனக்கு எந்த ஞாபகமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயின்க்கு ஊத்தி கொடுத்து, சரி ஓகே ஓகே இப்ப குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊத்தி கொடுக்குறாங்க. இதோட விளைவு என்னாகும் தெரியுமா, நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு அவங்க ட்ரங்க் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினால ஒழுங்கா நடக்க கூட முடியல, தள்ளாடி தள்ளாடி நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு புடிச்சு புடிச்சு இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பிடிக்காத, நான் ஒன்னும் குடிகாரி கிடையாது, நான் ஒன்னும் ட்ரங்க் ஆகல, அதனால நானே நடந்து போயிடுவேன், நீ என்ன கடத்துறதுக்கு தானே ட்ரை பண்ற, கண்டிப்பா நான் உன்ன போலீஸ்ல மாட்டி விடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவனை பாருங்க, இவன் வேற யார் கூட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி ஓகே பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ வெளியிலே நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்த லெட்டர் இருக்கும்ல, மார்னிங் தானே நம்ம ஹீரோ கொண்டு வந்து அந்த லெட்டரை போட்டிருப்பாங்க, இப்போ அதை எடுத்து கசக்கி தூர எரிஞ்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ நடந்ததை சொல்லணும் அப்படின்றத இப்ப நினைக்கவே இல்லை. இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் போயிட்டு செகண்ட் ஹீரோட அக்காவை மீட் பண்றாங்க. நீங்க எனக்கு பண்ணுன ஹெல்ப்புக்காக ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அந்த என்வலப்பை செகண்ட் ஹீரோட அக்கா கிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கவே கூடாது, செகண்ட் ஹீரோ முன்னாடி உன்னால அவை இல்லாம வாழ முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்காம விட்டுட்ட, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்க்கு ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீ உன்னோட லைஃப்ல வந்து அவை முன்னாடி போயிட்டு என்னோட லைஃப்ல நீ இல்லவே இல்லை அப்படின்றத அவன் முன்னாடி சொல்லணும், அதுதான் உன்னோட ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வரும். அதனால நம்ம ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றத யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நான் இந்த ஜாபை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோட அக்கா சந்தோஷமாயிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் வந்து இந்த ரெசார்ட்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ரெசார்ட்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காங்க, செகண்ட் ஹீரோ இருக்காங்க. சோ என்னென்ன அட்டகாசம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அதையுமே அடுத்த எபிசோட்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.